அஸ்ஸாமில் ஐந்து நாட்களாக பெய்து வரும் கனமழையால் இருபத்தி எட்டு மாவட்டங்கள் கடும் பாதிப்பினை சந்தித்துள்ளன கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் அஸ்ஸாம் முழுவதும் பலத்த மழை பெய்து வருகிறது ஹவுகாத்தியில் பெய்த மிக பலத்த மழை காரணமாக நகரத்தையே புரட்டிப்போட்டிருக்கிறது அனைத்து சாலைகளிலும் மூன்று முதல் ஐந்தடி அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் விடாமல் கொட்டிய கனமழையால் இருபத்தி எட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண் படையினர் கூறியுள்ளனர் ஹசோ காம்ரூப் ஹோஜாய் நல்பாரி ஜாரங் தேமாஜி திப்ருகர் தூப்ரி தெற்கு ஷர்மரா சோனிபூர் உள்ளிட்ட இருபத்தி எட்டு மாவட்டங்களில் மழை வெள்ளம் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் ஒன்பது பேர் உயிரிழந்துவிட்டனர் மழை மற்றும் வெள்ளத்தால் மாநிலம் முழுவதும் பதினெட்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது लोकल एडमिनिस्ट्रेशन ने स्कूल वगैरह बंद कर दिया क्योंकि स्कूलों में ज़्यादा पानी हो गया हाँ इसीलिए बच्चों स्कूल नहीं जा पा रहा है और इधर में क्या नेशनल हाईवे नंबर फिफ्टीन में अभी काफ़ी पानी है इसीलिए हम लोग को बास उस नहीं मिला आ, घर जाना है तो इसीलिए बाइक में ही सवार होकर जा रहा हूँ இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது கிராமங்கள் மாநிலத்தின் இதர பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் நாற்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெல் மற்றும் தானிய பயிர்களை வெள்ளம் மூழ்கடித்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் அசாமில் உள்ள பீகி மனாஸ் பகலாத்தியா புதிமர் ஜியா பரோலி கோபிலி பிரம்மபுத்திரா ஆகிய ஆறுகளில் இரு கரைகளையும் தொட்டு வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது வெள்ளத்தில் சிக்கிய ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களை தங்க வைக்கப்பட்டுள்ளன அஸ்ஸாமில் இந்த ஆண்டில் மட்டும் மழை வெள்ளத்திற்கு பலியானோரின் எண்ணிக்கை உயர்ந்துவிட்டதாக அஸ்ஸாம் அரசு கூறியுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவித்துள்ள முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மக்கள் அவசியமின்றி தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர்